வெல்கம் டு குக் வித் பிரீஜை. இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம். இங்கே யூஎஸில் இப்போ வந்து டியூலிப் சீசன். ஸோ நாங்கள் அதனால் டியூலிப் பிக்கிங் போயிருந்தோம். அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இந்த பிளாகில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபார்ம் வந்து டியூபெரி ஃபார்ம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1 hour 50 minutes டிரைவில் இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து டியூலிப்ஸ் வந்து யூஸ்வலாக ஒரு அடுக்கு மட்டும்தானே இருக்கும். அந்த மாதிரி டியூலிப்ஸை நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும். ஆனால் இங்கே வந்து நிறைய அடுக்கு இருக்கிற மாதிரி டியூலிப்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. நான் யூஸ்வலாக பார்த்த கலரை விட பார்க்காத கலர் நிறைய இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபார்மில் வந்து பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. இதெல்லாம் நான் வந்து படத்தில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது பாருங்கள், நிறைய அடுக்கு இருக்கிற மாதிரி டியூலிப்ஸ் இது தான். நல்லா இருந்துச்சு. இந்த ஃபார்மில் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஆன் தி வேல வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அந்த ஒன் டே ஃபுல்லாக நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஜென்ரலாகவே வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னாவே என் ரெண்டு பசங்களும் நல்லா எக்ஸைட் ஆயிடுவாங்க. அவங்க ஜாலியாக படம் பார்த்துட்டே வந்தாங்க. நாங்கள் வந்து இதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால நம்ம அந்த கரெக்ட் டைமுக்கு முன்னாடியே கொஞ்சம் போயிடணும். அங்கே போய் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியலை. ஆக்சுவலாக அங்கே வந்து கொஞ்சம் லோக்கல் ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் இரு வச்சுருக்கோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம போனால் தான் தெரியும். இன்னொன்று, நம்ம போகும்பொழுது நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னா, அந்த ஹேண்ட் ஷவல் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஷவல் எடுத்துகிட்டு போகணும். கிளிப்பர்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் அந்த ஃப்ளார்ஸ் வைக்கிறதுக்கு பேஸ்கெட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கணும். ஸோ இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பார்த்துட்டு நல்லா இருந்தால் கொஞ்சம் வீட்டுக்கு பறிச்சுட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம், தெரியலை, போனால் தான் தெரியும். இங்கே வந்து இப்போ ஸ்ப்ரிங் சீசன். அங்கே பாருங்கள், சைடில் ஒரு மரம் ஃபுல்லாக ஒயிட் கலராகவும் இன்னொரு மரம் ஃபுல்லாக ப்ரௌன் கலர் லீவ்ஸாக இருந்துச்சு. ஸோ எல்லா செடிகள் எல்லாமே துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போது அந்த டியூலிப்ஸ் பிக்கிங் ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. நிறைய கார் நிற்கிது. இங்கிருந்து பார்க்குறதுக்கே வந்து லைட்டாக ஒரு சில கலர்ஸ்லாம் தெரியுது. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதாங்க டூலிஸ் பிக்கிங்கோட என்ட்ரன்ஸு. பார்க்குறக்கே சூப்பராக இருக்குல்ல. ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், பர்பிள் கலர், ரெட் கலர்னு சொல்லிட்டு எல்லா கலருமே இருந்துச்சு. அது போக இன்னொன்று என்னென்னா, டூலிப்ஸ் வந்து எப்போவுமே ஒரே ஒரு அடுக்கு மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து நிறைய அடுக்கு இருக்கிற மாதிரி டூலிப்ஸும் இருந்துச்சு. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. உள்ளே போய் நான் எல்லாத்தையுமே தனித்தனியாக காமிக்கிறேன் நான். வாங்கி இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போகலாம். இந்த ரெட் கலர் டியூலிப்ஸ் சான்ஸே இல்லைங்க. இது வந்து ரெட்டுனா பிளட் ரெட் கலர். ஆக்சுவலி இது வந்து ப்ராப்பர் ரெட்டில் ஒயிட் மிக்ஸ் ஆன மாதிரி அந்த மாதிரி ஒரு கலரு. என் பசங்க வந்து இதை பார்த்த உடனே அவங்க பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து எந்த பக்கம் பார்க்குறதுன்னு தெரில, இந்த பக்கம் பார்க்குறதா அந்த பக்கம் பார்க்குறதான்னு தெரில. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்த அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி வந்தோன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஒரு 12 rows இருக்குது. அந்த 12 rows ஃபுல்லாக ஒரு ஒரு ரோலையும் ஒரு ஒரு கலர்னு சொல்லிட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. பட் இந்த ஃபஸ்ட் ரோவில் மட்டும் ரெட்டையும் எல்லோவையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த ஃபார்மில் வந்து டிக்கெட் வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து $8, கிட்ஸுக்கு வந்து $5. 2 வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து பே பண்ண தேவையில்லை. இங்கே வந்து கொஞ்சம் ஃபார்ம் அனிமல்ஸ் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம பார்க்கலாம் பின்னாடி. அதுக்கப்புறம் இங்கே ஹார்ஸ் பார்த்தாங்க பசங்க. அப்புறம் இந்த டூலிப்ஸுக்கு நடுவில் வந்து ஒரு இடத்துல வந்து மரத்தில் வந்து ஸ்விங் மாதிரி 2 கட்டி விட்டுருக்காங்க. அதையும் பசங்க வந்து கொஞ்சம் நேரம் விளையாடி என்ஜாய் பண்ணாங்க. ஒரு சில இடத்துல வந்து பூ வந்து நல்லாவே பூத்துருச்சு. ஒரு சில இடத்துல வந்து நல்லா மொக்காகவே இருக்குது. அந்த டூலிப்ஸ் வந்து மொக்கு டூலிப்ஸாகவே இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து இப்போ தான் அந்த மொக்கு வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது யூஸ்வலாக வந்து இது வந்து 4 weeks நடக்கும் போல் அந்த டியூலிப்ஸ் பிக்கிங்கு. அதாவது March 2nd weekலேருந்து April 2nd week வரைக்கும் அந்த 4 weeks நடக்கும் போல். ஸோ எல்லாமே ஒரே டைமில் பூத்துட்டால் நம்ம ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு மட்டும்தான் அழகாக பூத்துருக்கும் இல்லையா, கடைசியாக வரவங்களுக்கு இருக்காது இல்லையா. ஸோ அதை பிளான் பண்ணி சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நான் பர்பிள் கலர் டியூலிப்ஸ் எல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப நல்லா இருந்துச்சாங்க. அதேமாதிரி இன்னொரு டார்க்கு பீட்ரூட் கலர், ஸோ அந்த கலரில் டியூலிப்ஸில் இருந்துச்சு. நான் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்க வந்து ஒரே ஓட்டம்தான். என் பசங்க ஓடவும் ஒடியாரவும் அதை தான் பண்ணிகிட்ருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது பாருங்கள், ஆரஞ்சு கலரு நல்லா இருந்துச்சு. ஆரஞ்சு கலரு, அதாவது எப்படி வச்சுருக்காங்கன்னா, ஒரு ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. என்னால் ஓவரால் ஃபார்மை வந்து ஒரே கிளிக்காக எடுக்க முடில. இது வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், எல்லோ கலர் டியூலிப்ஸ் வந்து ஒரு சிலது வந்து இப்போ தான் அந்த பூ வந்து விரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சிலதெல்லாம் நல்லாவே மொக்காவே தான் இருக்குது.
அதே மாதிரி இந்த ரெட் கலரும் அதே மாதிரி தான். ஆனால் ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெட் கலர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது, எல்லோ கலர் வந்து ஹைட்டாக இருக்குது. ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா ஹைட்டாகவும், கீழே இருக்க வர 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 கொஞ்சம் ஷார்ட்டாகவும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா பிளான் பண்ணி வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ஓவரால் ஃபார்மை நான் ஓரளவுக்கு எடுத்திருக்கேன், ஆனால் ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எங்கே சார்லட் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணுங்கள் டூலிப் ஸ்பீக்கிங். பாருங்கள் இது வந்து டார்க் பர்பிள். இந்த கலரில் வந்து நான் டூலிப்ஸ் பார்த்ததே கிடையாது. இந்த டூலிப்ஸ் வந்து ஒரு சிலது வந்து மலர்ந்துருக்கு, ஒரு சிலது வந்து முக்காவே தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதே மாதிரி பிங்க் கலரும் அதே மாதிரி தான். பிங்க்லேயே வந்து ரெண்டு பிங்க் இருக்குது, டார்க் பிங்க் ஒன்று, பேபி பிங்க் ஒன்று. அதுக்கப்புறம் எல்லோ கலர் வச்சுருக்காங்க. எல்லோ கலருக்கு பக்கத்தில் வந்து ஒயிட் கலர் வச்சுருக்காங்க. ஒயிட் கலரில் வந்து ஒரு சில பூவெல்லாம் பூத்து முடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் ரெட், அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லோ, அதுக்கப்புறம் ஆரஞ்ச், இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எங்கள் பிரணீத் குட்டி வந்து பாருங்கள் ஜாலியாக எங்கள் ஸ்விங்கில் விளையாடிட்டுருக்கிறாரு. பார்க்குறக்கே அழகாக இருக்குல்ல பின்னாடி டியூலிப்ஸு. நல்லா இருந்துச்சு இந்த இடம் ஒரு மாதிரி. இவங்க வந்து எங்கள் ஃப்ரெண்டோட அம்மா. நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆண்டி வந்து ஹாய் சொல்கிறாங்க. இவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நம்ம எந்த பூ வேணாலும் நம்ம பறிச்சுக்கலாம். ஒரு பூவோட விலை வந்து $1.25 ஈச்சு. இதுவே நீங்கள் அந்த பல்ப்ஸோட, அதாவது அந்த அடியில் அந்த ஆனியன் மாதிரி இருக்கு இல்லையா, அதோடு எடுத்திங்கன்னா $1.75. நாங்கள் வந்து அந்த பல்ப்ஸோடு தான் எடுத்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன யோசிச்சு எடுத்தோம்னா அதை அப்படியே நம்ம வந்து வீட்டில் கொண்டு வந்து செடியை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணி தான் எல்லா கலர்லேயும் ரெண்டு ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லா கலர்ஸ்லேருந்து ரெண்டு ரெண்டு எடுத்தோம். இது வந்து அந்த அடுக்கு டூலிப்ஸு. இது ரொம்ப சூப்பராக ரோஸ் மாதிரி அழகாக இருந்துச்சு. இந்த டூலிப்ஸ் பார்த்தீங்களா, டபுள் கலர், ரெட் வித் எல்லோ, பார்க்குறக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து ஓரளவுக்கு எல்லாத்துலேயுமே ரெண்டுன்னு எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் டாஃபிடல்ஸ்ன்னு சொல்லிட்டு, இதுவும் அழகாக இருக்கும். இது வந்து 0.75 cents ஒரு ஃப்ளாரு. ஸோ நான் இது பறிக்கலை. இங்கே பக்கத்தில் வந்து ஃபார்ம் அனிமல்ஸ் இருக்குனாங்க. சரி என்ன தான் இருக்குதுன்னு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே வந்து ரெண்டு குதிரை, அதுக்கப்புறம் ஒரு நாலு ஆட்டுக்குட்டி, அதெல்லாம் தான் இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. ஆட்டுக்குட்டிக்கெலாம் வந்து பக்கத்தில் புல் இருந்துச்சு, அதை எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் இவங்க வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூட்டிகிட்டு வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம், ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து நம்ம அழகாக நின்று நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் நாங்கள் உள்ளே வர டைமில் வந்து ஒரு குழந்தைக்கு பர்த்டே போல் அந்த குழந்தை வந்து டூலிப்ஸுக்கு நடுவில் உட்கார வச்சு கேக்லாம் கொடுத்து அழகாக கட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே ஒரு குட்டி சோஃபா ஒன்று போட்டிருந்தாங்க, அதில் வந்து உட்காந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நாங்களும் போய் உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஹாஃப் டே எப்படி போச்சுன்னே தெரில, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் இவ்வளோ டூலிப்ஸ் பிக் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாம் இதெல்லாத்தையும் நம்ம வந்து பில் போட போகலாம். அவ்வளோதாங்க, அதுக்கெல்லாம் பே பண்ணிவிட்டு நம்ம கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தது சாப்பிட போகிறோம். உள்ளே இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற வரைக்கும் தெரியலை, அதுக்கப்புறம் தான் பசி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆன் த வேலையே வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம வந்து இப்போது கெங்கிஸ் கிரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேங்கோலியன் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போக போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா நம்ம கண் முன்னாடியே நமக்கு சமைச்சு தருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்குமே சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சாப்பாடு எடுக்கிற ஏரியாவுக்கு வந்த உடனே நம்ம கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கணும். நான் வந்து இன்றைக்கி மீடியம் கப் சூஸ் பண்ணியிருக்கேன். அது போக ஸ்மால் அண்ட் லார்ஜ் கப்ஸ் இருக்குது, நம்ம என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நமக்கு ஃபஸ்ட் ஐட்டமே வந்து மீட் செக்ஷன் தான். அதில் ஹேமு, போர்க்கு, பார்பிக்யூ சிக்கன், நார்மல் சிக்கன், ஷ்ரிம்ப்பு, கிராபு, கலாமாரி, மீட் பால்ஸு, சாசேஜ்னு சொல்லி எல்லாமே வச்சுருக்காங்க. நமக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். அடுத்ததில் அடுத்த ரயிலில் வந்து மசாலா பவுடர் ஐட்டம் வச்சுருக்காங்க. இந்த மசாலா பவுடரில் என்னென்ன இருக்குன்னா ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடர், டேகன் சால்ட்டு, பார்பிக்யூ சாஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. எனக்கு அதில் ஒரு சிலது மட்டும் தான் தெரிஞ்சிச்சு, ஸோ அதை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வெஜ்ஜீஸில் வந்து டோஃபு, கேரட்டு, பீன்ஸு, ப்ராக்லி, க்ரீன் பீஸு, கேப்சிக்கம், அப்புறம் ஸ்பினாச்சு, பெல் பெப்பர்ஸு எல்லாமே இருந்துச்சு.
அதே அடுத்ததில் வந்து என்ன இருந்துச்சுன்னா கிரேப் டொமேட்டோ, ஆஸ்ப்ராகஸ், அப்புறம் வந்து மஷ்ரூமு, இதெல்லாமே இருந்துச்சு. கார்ன் வேணா கார்ன் எடுத்துக்கலாம். ஸ்ப்ரவுட் பீன்ஸு, ஸ்ப்ரிங் ஆனியன், பைனாப்பிள், சிலான்ட்ரோ, மின்ட் எல்லாமே இருக்குது. நமக்கு என்னென்ன வேணுமோ அந்த கப்பில் நம்மளால் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சு நம்ம எடுத்துக்கொண்டே கொடுக்கலாம். அடுத்தது இங்கே வந்து சாசஸ் இருந்துச்சு. சாஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு குட்டி குட்டி கப்ஸ் வச்சுருக்காங்க. சாஸுமே நிறைய புது புது சாசஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் அதெல்லாம் எதுவும் ட்ரை பண்ணல. நான் ரெகுலராக என்ன சாப்பிடுவோம் அதை எடுத்தேன். இது வந்து இந்த அளவுக்கு ஒரு மலை மாதிரி கட்டியிருக்கிறது வந்து என் ஹஸ்பண்டோட பவுலு. அவங்க பாருங்கள் எவ்வளோ கட்டியிருக்காங்கன்னு. என்னால் அந்தளவுக்கு வைக்க முடியல, ஏன்னா வைக்க வைக்க விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம எடுத்து கொண்டு வந்து இங்கே கொடுத்துடணும். அது போக இது கூட இன்னொரு சீட் ஒன்று இருக்கும். என்னென்னா இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும், ரைஸா, நூடுல்ஸா, ப்ரௌன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, அப்புறம் ரைஸ் நூடுல்ஸு, அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. நம்ம அது என்னன்னு சொல்லிடணும். அது போக எக் அண்ட் சீஸ் வேணும்னா சொல்லிடணும். அதெல்லாமே நம்ம பக்காவாக சொல்லிட்டோன்னா நம்ம எடுத்து கொடுத்துருக்க வெஜ்ஜீஸை வச்சு அது எல்லாத்தையும் போட்டு நமக்கு சூப்பராக சமைச்சு தந்துடுவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம கண்ணு முன்னாடி தான் சமைச்சு தருவாங்க. ஒரு ரெண்டு பேர் அங்கே நின்று சமைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த அன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் தான் கடையிலையும். ஸோ அந்த ட்ரேஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு, அவங்க சமைச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் என்னங்க, கொஞ்சம் லேட் ஆகுது. நம்ம எடுத்து கொடுத்து நமக்கு ஒரு 40 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் நம்ம கைக்கு கிடைக்குது. எங்களுக்கு அந்த டைம் கூட்டமாக இருந்ததுனால என்னென்னு தெரில, கொஞ்சம் லேட் ஆகுதா செஞ்சிச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி கண்ணு முன்னாடி நமக்கு சமைச்சு தரும்பொழுது நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ஆசையாக இருக்கும் இல்லையா? என் பசங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்தோன்னே நல்லா மனம் வரும் இல்லையா? அதை பார்த்து நான் ரொம்ப பசி, ஈவன் எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பசி ஆயிடுச்சு. அவங்க செய்கிறதெல்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப பசி ஆயிடுச்சு. பட் எங்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிச்சு. இந்த மாதிரி சாஸ் கொடுத்துருக்கோன்னே அந்த சாஸ் வந்து இந்த மாதிரி கடைசியாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இங்கே வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த சீ ஃபுட் அலர்ஜியெலாம் இருக்கும் இங்கே. ஸோ அவங்கெல்லாம் சொன்னோன்னா அவங்களுக்குலாம் தனியான ஒரு இடத்துல வந்து சமைச்சு தராங்க. இதே இடத்துல தான் அவங்க அந்த சீ ஃபுட் அலர்ஜி இல்லை பியூர் வெஜிடேரியன் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு இடத்துல சமைச்சு தராங்க. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சமைச்சு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் அடுத்தவங்களோட சாப்பாடு அதில் போட்டு சமைச்சு தராங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி மேங்கலோன் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணது இல்லைன்னா இந்த கெங்கிஸ் கிரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு வழியாக சாப்பாடு நம்ம கைக்கு வந்துருச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க சொன்னாங்க இல்லையா, நம்ம அந்த பூவை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு அந்த ஆனியன் மாதிரி இருக்கு இல்லையா அந்த பல்ப்ஸ், அதிலிருந்து ஒரு 2 லீவ்ஸ் விட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து சன்ட்ரை பண்ணாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் கம்மிங் நவம்பரில் வைங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா பூக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்தோடனே அதை ஒரு 1.5 மணி நேரம் நின்று நானே என் ஹஸ்பண்டும் ஃபுல்லாக பண்ணோம். பூக்களை தனியாகவும் பல்ப்ஸ் எல்லாம் தனியாகவும் எடுத்துட்டோம். எல்லாத்தையும் 2 2 கட்டி வச்சுருக்கோம். ஏன் கட்டி வச்சுருக்கோன்னா அந்த 2 வந்து ஒரே கலர், அந்த கலர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக நாங்கள் அப்படி வச்சுருக்கோம். ஏன்னா நாம் நவம்பரில் விற்கும் பொழுது பக்கத்து பக்கத்தில் ஒரே கலர் வச்சிடக்கூடாது இல்லையா, அதுக்காக வேண்டி. அந்த டியூலிப்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி அழகாக ஃப்ளவர் வேஸ்லாம் வச்சாச்சு. எங்களுக்கு வந்து ஒரு 3 பெரிய ஃப்ளவர் வேஸ்லேயும் 2 குட்டி ஃப்ளவர் வேஸில் வர அளவுக்கு ஒரு 28 பூ இருந்துச்சு. இந்த பூ எல்லாமே வந்து ஒரு 1 வீக் பக்கம் வாடாமல் இருந்துச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குக் வித் ப்ரீஜைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு சூப்பர்வான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.